வெல்கம் பேக் எவ்ரி ஒன். நான் உங்கள் ஜெய்ஆர். மூணு கம்பெனியோட சிஇஓஸ் இயர் எண்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எவ்ரி இயர் ஒவ்வொரு பிளேஸுக்கு போயிட்டு வேட்டையாடுவாங்க. இந்த வேட்டையாடுறது ஒரு காம்படிஷனுக்காகவும் வேட்டையாடுவாங்க. அப்படி மூணு பேருக்கு பதிலாக இந்த டைம் நாலு பேராக வராங்க. ஒரு ஆள் ஒரு பொண்ணை கூட்டின்னு வராரு. அந்த பொண்ணால் மற்றவங்க ரெண்டு பேரும் பாதிக்கப்படுறாங்க. அந்த மூணு பேரும் சேர்ந்து இந்த பொண்ணை சாவடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் இந்த பொண்ணு அந்த மூணு பேரையும் சாவடிக்க ட்ரை பண்ணுறா. ஃபைனலாக யார் செத்தா யார் உயிரோடு இருக்கிறா, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஒரு பொண்ணு நினச்சா யாரை வேணால் எப்படி வேணால் பழிவாங்கலாம், அது எக்ஸாம்பிள் இந்த படம் தான். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு பொண்ணு தொடரத்துக்கு நிறைய வாட்டி யோசிக்க வேண்டியது இருக்கும். அப்படிப்பட்ட படம் தான் 2017 ரிலீஸ் ஆன ரிவெஞ்ச். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பாலைவனத்துக்கு நடுவில் இருக்கிற ரெசார்ட்டுக்கு வந்து இறங்குவாங்க. இந்த ரெசார்ட்டை சுற்றி வேறு எந்த ரெசார்ட்டும் இருக்காது. இந்த ரெசார்ட்டுக்கு வரத்துக்கு வேறு எந்த வழியும் கிடையாது. ஒன்லி ஹெலிகாப்டர் மூலிமா தான் வர முடியும். இவங்களும் அதே மாதிரி ஹெலிகாப்டர் மூலிமா வந்து இறங்குவாங்க. இறங்கணும்னா நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரெசார்ட்டுக்குள்ளே போயிடுவான். நம்ம ஹீரோ அந்த ஹெலிகாப்டர் ஓட்டின பைலட் கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போ அந்த பைலட் உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கையில் ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி கொடுப்பாரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு இலையை ஒரு கவரில் மடித்து கொடுத்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாங்க. அடுத்த நாள் காலில் நம்ம ஹீரோயின் வீடை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஜன்னலுக்கு வெளியே, இது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் டோர் இருக்கும், அந்த கிளாஸ் டோருக்கு வெளியே கிளாஸ் டோருக்கு பின்னாடி ஒரு ஆள் கன்று வச்சு நின்றுருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஷாக்காக வரான். கொஞ்ச நேரம் கழித்து இன்னொருத்தனும் வரான். அதுவும் பக்கத்து கொஞ்சம் குண்டாக இருக்கிறான். அவனை பார்த்து நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு அப்புறம் நம்ம ஹீரோவை கூப்பிட்றான். ஹீரோ வராரு. வந்த உடனே இந்த ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ஏண்டா வந்தீங்க அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அந்த ரெண்டு பேரையும் இன்வைட் பண்ணுறாரு. அந்த ரெண்டு பேர் உள்ளே வந்த உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட இவங்க ரெண்டு பேரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, அதே மாதிரி அந்த ரெண்டு பேர்கிட்ட ஹீரோயின் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணுறான். ஆக்சுவலாக ஹீரோ ஏன் இப்படி இன்ட்ரோ கொடுக்குறேன்னா, ஹீரோவுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணு அப்படியே கரெக்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கான். அதனால தான் அந்த பொண்ணை ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரோ பண்ணுறான். இந்த ரெண்டு பேரில் ஒருத்தன் பக்கத்துக்கு அம்மாஞ்சி மாதிரி இருப்பான், இன்னொருத்தவங்க கொஞ்சம் குண்டாக இருப்பான். இந்த ரெண்டு பேரும் இந்த நம்ம ஹீரோயினை பார்த்து செம்ம வழி வழிவாங்க. ஏதோ பொண்ணுங்களே பார்த்தது இல்லாத மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து வழி வழி வழிஞ்சிட்டு இருப்பாங்க. அங்கே கட் பண்ணால் அன்றைக்கி நைட்டு பார்ட்டியில் நாலு பேர் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ கிட்டே இருக்கிற அந்த ஒரு பைலட் கொடுத்துட்டு போன அந்த ஒரு செடியை பற்றி கேட்பாங்க. இது என்னன்னு கேட்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவா, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் போதை, இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆனாலும் சரி, உங்களை கொலையே போனாலும் சரி, உங்களுக்கு எந்த ஃபீலிங்குமே வராது, எதுவும் மறுத்து போன மாதிரி இருக்கும் உடம்பு ஃபுல்லாக, நீங்கள் எதுவும் சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோயின் கிட்டே இதை நீ எங்கேயாவது போய் மறைச்சி வச்சுட்டு வா, இந்த ரெண்டு பேர் கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லுவார். ஏன்னா இந்த ரெண்டு பேரும் வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்காக ஆசைப்படுவாங்க கொஞ்சம். ஸோ அதனால் இந்த ரெண்டு பேரும் கண்ணிலையும் படாமல் மறைச்சி வச்சுட்டுவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே கொடுப்பாரு. நம்ம ஹீரோயின் கழுத்தில் ஒரு செயின் இருக்கும் ஹார்ட்டின் ஷேப்பில், அந்த செயினில் இந்த ஒரு இலையை மறைச்சி வச்சுருவா. நம்ம ஹீரோக்கும் தெரியாமல் நம்ம இது யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை இந்த ஹார்ட்டின் போட்ட செயினில் மறைச்சி வச்சுருவா. அதுக்கப்புறம் ஒரு சாங்கை போட்டு ஹீரோ கூட டான்ஸ் ஆடலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் போவாள். ஆனால் ஹீரோ என்ன பண்ணுவார்னா, அவர் எனக்கு மூடு இல்லை நான் ஆடலன்னு சொன்னோடனே ஹீரோட ஃப்ரெண்டு, அந்த ஹீரோட ஃப்ரெண்டு அம்மாஞ்சியாக இருப்பான் பார்த்தீங்களா, அவனை கூப்பிட்டு அவன் கூட டான்ஸ் ஆடுவான். இந்த அம்மாஞ்சிக்கு ஆல்ரெடி கண்ணு வேறு, இப்போது அவன் மேலே ரொம்ப ஆசை வர ஆரம்பிச்சிது. அங்கே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் அவர் ரூம்லேருந்து வெளியே வந்தோடனே அந்த அம்மாஞ்சிக்கிட்ட நம்ம ஹீரோ எங்கன்னு கேட்பான். அதுக்கு அந்த அம்மாஞ்சி ஹீரோ கொஞ்சம் வெளியே போயிருக்கான், போயிட்டு வந்துடுவான் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயினை இப்போ அடித்து பார்த்துக்கிட்டே இருப்பான் விடாமல். ஒருத்தவங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, எந்த ஒர்க்கும் ஒழுங்காக பண்ண முடியாது, நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். அதே மாதிரி நம்ம ஹீரோயின் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருக்கா, அந்த நம்ம ஹீரோயினை அடித்து பார்த்துட்டே இருக்கிறதுனால நம்ம ஹீரோயினால் எதுவுமே முடியல, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறான். அப்போது அவங்ககிட்ட நான் போய் பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாள். வீட்டுக்கு போகிறதுக்கு ரூமில் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியாக இருப்பாள். எதுக்கு பேக் பண்ணுறான்னா, நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இவன் இன்னும் ஒரு நாள் தான் தங்குவா, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவா அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால் ஒரு நாள் முடிஞ்சிருக்கும். இப்போ வீட்டுக்கு போகிறதுக்காக பேக் பண்ணுறதுக்காக அவர் ரூமுக்கு போகிறான். ரூமுக்கு போனவுடனே பின்னாடியே அந்த அம்மாஞ்சியும் போவான். போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டே இருப்பான். பேசிகிட்டு இருக்கும்போது, நேற்று நைட்டு நீ அப்படியே பண்ண அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயின் சும்மா விளையாட்டுக்காக பண்ணேன், என்னோடய லவரை வெறுப்பத்துக்காக பண்ணேன்னு சொன்னோடனே அதெல்லாம் கிடையாது, இன்னும் உனக்கு என் மேலே ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரேப் பண்ணிவிடுவான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ளே வருவான். வீட்டுக்குள்ளே வந்தோன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூஞ்ச பார்த்தா சரியில்லாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் என்னென்னு கேட்பான். ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ஹீரோயினுக்கு ஏதோ ப்ராப்ளம் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின்கிட்ட போய் என்னென்னு கேட்கும்போது, நான் உடனே வீட்டுக்கு போகணுன்னு சொல்லுவாள் ஹீரோயின். அப்போ ஒரு வெளியே வந்துட்டு நம்ம ஹீரோ புரிஞ்சுப்பான் ஏதோ ப்ராப்ளம் நடந்திருக்குன்னு சொன்ன உடனே ஃப்ரெண்ட்ஸை போட்டு திட்டு திட்டு திட்டுப்பான், அடிக்க மாட்டான் ஃப்ரெண்டை. நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரத்தை தூங்கிடுவா.
தூங்கி எழுந்த உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நீ கனடாக்கு போயிட்டு வேற வேலை பார்த்துக்கோ, உன்னோட பேங்க் அக்கௌண்ட்ல நான் இவ்வளவு அமௌண்ட்டை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட எல்லாத்தையும் காமிப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் நான் வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவான். அதனால நம்ம ஹீரோ வெயிட் பண்ணு, இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது, எல்லாத்தையும் மறந்துரு அப்படின்னு சொல்லினே இருப்பான். ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா, நீ இப்போ ஹெலிகாப்டர் கால் பண்ணலனா நான் உன்னோட ஒய்ஃபு கால் பண்ணி உனக்கு எனக்கு இருக்க தொடர்பை சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் போட அடிச்சிருவான். அதனால் நம்ம ஹீரோயின் அடித்தது கோபத்தில் வீட்டை விட்டு வெளியே ஓடினே இருப்பாள். இது நான் நார்மலாக ஒரு சினிமாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வெளியே ஓடுவாங்க, அப்புறம் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க வீட்டுக்குள்ள அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் பின்னாடி ஹீரோ துரத்த, ஹீரோவுக்கு பின்னாடி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்களும் துரத்திக்கினே வராங்க. ஒரு சுச்சுவேஷனில் ஹீரோயின் ஒரு பிளேஸில் போய் நிற்கிறான். என்னடான்னு பார்த்தானா அது பெரிய டெட் எண்டாக இருக்குது, ஒரு பெரிய பள்ளம் இருக்குது அந்த இடத்துல. அந்த பள்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடி இருக்கும். அப்போ ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீ எங்கேயும் போகாத, நான் உனக்கு ஹெலிகாப்டர் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஹீரோ 2:30 வந்துருங்கன்னு சொல்லிட்டு பைலட் கிட்ட பேசுகிறான். இவன் பேசுனதை ஹீரோயின் நம்பி அவன் கிட்ட வரும்போது அப்போ ஹீரோ ஹீரோயினை மேலேருந்து தள்ளி விடுறான். அவன் மேலேருந்து கீழே விழுறா. கரெக்டாக கீழே விழும்போது அவளுக்கு கீழே ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்தில் அவளோட முதுகு சொருவி கரெக்டாக பார்த்தீங்கன்னா வயிற்று வெளியே மேலே வந்துச்சு. இப்போ அவன் அந்த இடத்த தூங்கினு செத்து போன மாதிரி இருக்கான். இதை பார்த்துட்டு அந்த அம்மாஞ்சி மாதிரி இருக்கிறவன் எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு கேட்டவுடனே அப்போ ஹீரோ சொல்கிறான், இந்த மாதிரி இந்த பொண்ணு வெளியே போய் ஏதாவது சொன்னான்னா நம்மளுக்கு 15 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையா, அதுக்கு பதிலாக இந்த பொண்ணு நம்ம கொண்டுடுறோம், கொண்டு எரிச்சிடலாம், இந்த பொண்ணு தடையுமே இல்லாமல் நம்ம பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் வராதுன்னு சொன்னோடனே அவங்களும் சரி ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, வேறு வழி இல்லை அவங்களுக்கு. ஏன்னா இது எல்லாத்துக்கும் காரணமே பார்த்திங்கன்னா அந்த அம்மாஞ்சி தான், அவனால் தான் எல்லாமே நடந்துச்சு, சரி அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். அப்புறம் ரூமுக்கு வராங்க, ரூமுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் பிளான் பண்ணுறாங்க வேட்டையாடுறதுக்கு. ஆக்சுவலாக இவங்க 3 பேரும் ஹண்டர்ஸ், பொழுதுபோக்காக வேட்டையாடுறவங்க. இந்த 3 பேரில் 2 பேர் வேட்டையாடுறதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் கரெக்டாக அந்த டைமில் வந்து மாட்டிக்கிட்டா இவங்கக்கிட்ட. அதில் இந்த 3 பேரில் அந்த அம்மாஜி மாதிரி இருக்கவன் நம்ம ஹீரோயின் மேலே ஆசைப்படுறதுனால இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. இந்த பிரச்சனைனால தான் நம்ம ஹீரோயினை ஹீரோ தள்ளி விட்றான் கீழே. ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் பெருசாகிடுச்சுன்னா நம்மளுக்கு 15 வருஷம் தண்டனை கிடச்சிரும், இந்த தண்டனை கிடைக்கக்கூடாதுன்னா நம்ம ஹீரோயின் சாவடிச்சதாக ஒன்றுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இவங்க வேட்டையாடுறதுக்காக ரெடி ஆகிட்டே இருக்கும்போது அந்த பக்கத்தில் ஹீரோயின் என்ன பண்ணுவா, சடனாக முழிச்சு பார்ப்பா. முழிச்சு பார்த்தோன்னா அவள் அந்த இடத்துல தொங்கிட்டு இருப்பா. நடுவில் ஒரு மரம் இருக்கும், மரத்துக்கு நடுவில் ஒரு முதுகில் ஒரு பெரிய கட்டை போயிட்டு அவளோட வயிற்றை கிழித்து வெளியே வந்திருக்கும். அவள் அப்படியே தொங்கிட்டு இருப்பா. அப்போ அவளோட ஹெட்செட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவள் கீழே இருக்கும். அந்த ஹெட்செட்டை எடுத்துட்டு அந்த ஹெட்செட் வச்சு லைட்ரு எடுப்பா. லைட்ரு எடுத்துட்டு அந்த மரத்துக்கு கீழே இருக்கிற காஞ்சி போன இலையெல்லாம் வச்சு பற்ற வைப்பா. மரம் வந்து திகு திகுன்னு எரியும். அந்த மரத்துக்கு மேலே அவள் எரிஞ்சிட்டு இருப்பான். இவன் எதுக்கு இந்த மாதிரி பண்ணானா, அப்போ தான் வந்து அந்த மரத்தோட கிளை வந்து வீக்காகும், அதை உடச்சிட்டு நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரம் எரிய எரிய அந்த கிளையும் வீக்காகும். இவன் என்ன பண்ணுவானா, இவளால் கை யூஸ் பண்ண முடியாதுனா தொங்கிட்டு இருக்கா இவ, அவள் வயிற்றுல சொருவி இருக்க அந்த கட்டையை அப்படியே வயிற்றாலேயே உடைப்பான். வயிற்றாலேயே உடச்சிட்டு கீழே விழுவான். அப்படியே நம்ம ஹீரோயின் உடச்சிட்டு கீழே விழுந்தவுடனே கரெக்டாக அந்த டைமில் நம்ம 3 வில்லன்களும் கரெக்டாக வந்து இறங்குவாங்க. ஒரு 2 பைக்கில் 1 காரில் வந்து இறங்குவாங்க. இறங்கின உடனே இந்த சவுண்டு ஹீரோயின் கேட்பா. இவங்க இறங்கிட்டு நடந்துட்டு வரும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல போய் ஒளிவா, இந்த 3 வில்லன்களும் எட்டி பார்க்குறதுக்கும் நம்ம ஹீரோயின் போய் ஒளிவறதுக்கும் கரெக்ட் டைமில் இருக்கும். இவங்க 3 பேர் எட்டி பார்க்குறாங்க, நம்ம ஹீரோயின் காணாமல் போயிடுவா. காணாமல் போனதை பார்த்துட்டு 3 பேர் ஷாக் ஆவாங்க. அப்போது அந்த அம்மாஞ்சி மாதிரி இருக்கவன் இப்போ ஒன்று கேட்டு போல நம்ம அவளை ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துட்டு இது ஒரு ஆக்சிடென்ட் போய் சொல்லிடலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பெரிய லாயர் வச்சு நம்ம சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், இப்போ வில்லனாக மாதிரி இருக்கான் பார்த்திங்கன்னா அவன் தான், அவனா சொல்லுவானா இதெல்லாம் முடியாது, எல்லாமே உன்னோட தப்பு, நீ பண்ணது தான் இப்போ நடந்துட்டுருக்கு எல்லாமே, இப்போ போய்ட்டு நம்ம ஏதாவது ஒரு மாற்ற ஆரம்பித்தோன்னா அதனால் பெரிய இஷ்யூ ஆயிரும், இப்போ நம்ம அவளை கொலை பண்ணால் மட்டும்தான் நம்மளால் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கன்வின்ஸ் பண்ணி அங்கேருந்து கிளம்பிட்டு கீழே போவாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய பள்ளம், இந்த பள்ளத்துக்கு போகிறதுக்கு வேறு வழி இருக்குது, அந்த வழியை போனால் கொஞ்சம் லேட்டாகும், அந்த வழி தான் இவங்க இப்போ போயிட்டுருக்காங்க. அந்த இடத்த சுற்றி வரத்துக்கு போகிறாங்க. சுற்றி வரத்துக்குள்ளே நைட்டே ஆயிடுது, அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரம் சுற்றி வந்திருக்காங்கன்னு. அந்த டைம் நம்ம ஹீரோயின் அங்கே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோயினை கண்டுபிடிக்கலான்னு சொல்லி செக் பண்ணும்போது அவளோட ரத்தம் அந்த இடம் ஃபுல்லாக சதிரி போய் கிடக்கும், அவள் போன இடம் ஃபுல்லாக. ஸோ அந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அது ஒரு லேக்கு. அந்த லேக் கிட்ட போனால் நம்ம ஹீரோயின் இருக்க மாட்டாள். ஸோ நம்ம 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பிளான் பண்ணுறாங்க, நான் ஒரு பக்கம் போகிறேன், நீ ஒரு பக்கம் போ, ஒருத்தன் இங்கே ஸ்டே பண்ணு, இன்கேஸ் வந்துருச்சுன்னா அவளை கொலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க 3 பேரும். அப்போது ஹீரோ அந்த பெரிய வில்லை அப்புறம் அந்த குண்டா இருக்கிற அவன் என்ன பண்ணுறாங்கன்னு கலையன்னு போயிடுறாங்க. இந்த அம்மாஞ்சி மாதிரி இருக்கவன் மட்டும் காரில் போய் உட்காந்துக்கிறான், காரில் போய் உட்காந்துக்கிட்டு பாட்டு கேட்டுருக்கான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறா, தரையில் போனால் தான் ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கோம், ஸோ நம்ம தண்ணிலே போகலான்னு சொல்லிட்டு தண்ணிலே போயிட்டுருக்கான் தப்பிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அந்த குண்டா இருக்கிறவன் ஒரு இடத்துல வந்து பாத்ரூம் போயிட்டுருப்பான். அப்போ கன்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வச்சுருப்பான். நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட போயிட்டு அவனோட கன்னை எடுத்து அவனை ஷூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாள்.
அப்போ குண்டம் பார்த்தீங்கன்னா கெஞ்சினே இருப்பான், என்ன சுற்றாத என்ன சுற்றாதுன்னு. அப்போ நம்ம ஹீரோயின் சுடுவா, ஆனால் குண்டு இருக்காது. அப்போது அந்த குண்டை ஸ்டார்டிங் சீன்லேருந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏதோ பாவப்பட்ட ஜென்மம் மாதிரியே தான் இருப்பான். அதுக்கப்புறம் அவனோட உண்மையான முகத்தை காட்டுவான் போகிறாங்க, செம்ம சீன் பண்ணுவான். நம்ம ஹீரோயினை தண்ணியில் பிடிச்சி முக்கி முக்கி சாவடிக்க ட்ரை பண்ணுவான். கேட்டால் அவனுக்கு அதுதான் பிடிக்குமா, ரொம்ப நல்லா முக்கி முக்கி எடுத்துனே இருப்பான் ஹீரோயினை. அப்போ அந்த குண்டை ஒரு இடுப்பில் ஒரு கத்தி சொறி வச்சுருப்பான், அந்த கத்தியை நம்ம ஹீரோயின் எடுத்துருவா. எடுத்துகிட்டு இவன் கரெக்டாக முக்கிட்டு எடுக்கும்போது நம்ம ஹீரோயின் கத்தியை வச்சு அவன் கண்ணில் குத்திடுவான். அந்த குண்டனோட ஒரு கண்ணை மட்டும் குத்த மாட்டா, ரெண்டு கண்ணையும் குத்திட்டு ஒரு கண்ணில் கத்தியை சொறி விட்டுருவான். கத்தியை சொருவனதில் அந்த குண்டன் கத்துவான், கதுருவான், என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அப்படியே தண்ணியில் வந்து செத்தே போயிடுவான். இது எதுவுமே தெரியாமல் அந்த அம்மாஞ்சி காரில் உட்காந்துன்னு பாட்டு கேட்டு சந்தோஷமாக திருச்சின்னு இருப்பான். அதுக்கப்புறம் என்ன, ஹீரோயின் அவன் வச்சிருந்த பைக்கை எடுத்துகிட்டு மாசாக போய்கிட்டே இருப்பா. தப்பிச்சு போயிடுவான்னு நினச்சா லாஸ்ட்டில் பார்த்தா பெட்ரோல்லாம் வண்டி ஒரு இடத்துல நிற்கும். அங்கேருந்து ஒரு குகையில் போய் உக்காந்துட்டு அந்த குண்டம் பேக் வச்சுருந்தான் பார்த்திங்களா, அந்த பேக்கில் இருக்க பொருள்லாம் செக் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ஜூஸ் எடுத்து குடிப்பா. அதுக்கப்புறம் வயிற்றில் குத்தி இருக்க அந்த குச்சி எடுக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணுவா. அந்த வலி தாங்க முடியாமல் செம்மையாக கத்துவா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அழுத்துக்கிட்டே இருப்பா. அப்படி அழுத்துக்கிட்டே இருக்கும்போது அவள் கழுத்தில் இருக்க டாலரை பார்ப்பா. அப்போ தான் ஒரு ஞாபகம் வரும், ஹீரோ சொன்னான்ல இந்த இலையை வந்து வாயில் போட்டுக்கிட்டா செத்தாலும் நம்மளுக்கு வந்து ஃபீல் வராது, நம்மளுக்கு கால் உடஞ்சாலும் ஃபீல் வராது, சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா. அந்த இது நினைப்பு இப்போ ஃபீல் வரும். ஃபஸ்ட்டு எடுத்து வாயில் போட்டுப்போ. வாயில் எடுத்து போட்ட உடனே ரொம்ப கசக்கும் போது கீழே துப்பிடுவான். கீழே துப்பின உடனே திருப்பி எடுத்து வாயில் போட்டு கொஞ்ச நேரம் மென்று முழுங்கிடுவா. கஷ்டப்பட்டு முழுங்கின கொஞ்ச நேரத்திலேயே அவளுக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆகும், நல்லா தலைக்கு ஏறின போதை ஏதோ மாதிரி ஃபீல் ஆகி அந்த பேக்கில் இருந்து ஒரு கத்தியை எடுத்து அந்த ஜூஸ் பாட்டில் ரெண்டாக கட் பண்ணுவாள். அவள் வயிற்றில் அந்த சொருவி இருக்கிற அந்த கட்டையை எடுக்கிறதுக்காக கத்தியை நல்லா ஹீட் பண்ணி அவள் வயிற்றை அவளையே கோடு போட்டு கட்டையை உருவா வருங்க. அப்படியே கொடுமையாக இருக்கும் அந்த சீனை பார்க்கறதுக்கு. ஆனால் நம்ம ஹீரோயின் முகத்தில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது. ஏதோ யாருக்கும் நடக்கிற மாதிரி, யாருக்கும் அவள் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி அவளுக்கு எந்த ரியாக்ஷனும் கொடுக்காமல் ஃபீல் பண்ணாமல் இருப்பாள். அதுக்கப்புறம் அந்த கட் பண்ண அந்த ஜூஸ் டப்பாவை எடுத்து நல்லா ஹீட் பண்ணி அவள் வயிற்றுலையும் முதுகுலையும் வச்சுப்பாள். அந்த பாட்டிலில் இருக்க சிம்பிள் வந்து இப்போ அவள் வயிற்றில் இருக்கும், ஃபுல்லாக கவர் ஆகிரும். இப்போ அடிப்பட்ட ஃபீலே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி ஃபுல்லாக பிளாக் கலரில் மாறிடும். அடுத்த நாள் காலில் நம்ம ரெண்டு வில்லன்கள் மட்டும்தான் இப்போ உயிரோடு இருக்காங்க. இப்போ ரெண்டு வில்லன்களும் இந்த இன்னொரு வில்லன் எங்கன்னு சொல்லிட்டு, குண்டை எங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது அப்போ ரெண்டு பேரில் ஒருத்தன் போய் பாத்ரூம் போக போகிறான். அந்த டைமில் தண்ணியில் அந்த குண்டனோட பாடி வெளியே வந்தோன்னா அதை பார்த்து அந்த அம்மாஞ்சி மாதிரி இருக்கவும் பயந்து கீழே விழுந்துருவான். நம்ம வில்லன் என்ன பண்ணால், மெயின் வில்லன் அந்த பாடியை வெளியே எடுத்துகிட்டு வந்து அவனை புதைச்சிருவான். புதைச்சிட்டு அவங்ககிட்ட என்ன சொல்லுவானா, இதுக்கப்புறம் நம்ம அந்த பொண்ணை சும்மா ஓடக்கூடாது, அவளை எப்படியாவது கொண்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. நம்ம ஹீரோயின் முழிச்சு பார்ப்பான். முழிச்சு பார்த்தோன்னா அவள் வயிற்றில் வந்து அந்த ஃபீலே இருக்காது, அந்த அடிப்பட்ட ஃபீலே இருக்காது. என்னடான்னு சொல்லிட்டு குனிஞ்சு பார்த்தா அந்த பாட்டிலில் இருக்கிற அந்த அச்சு வந்து இப்போ அவள் வயிற்றில் இருக்கும். அவள் வயிற்றில் முதுகில் எந்த ஒரு அடிப்பட்ட அடையாளமே இருக்காது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் ஒரு மாதிரி டிசைன் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அடிப்பட்ட காயம் மாறிடுச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்போது பேலன்ஸ் இருக்குது, ரெண்டு பேரும் எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு செம்ம சீனாக வந்துட்டு கன்று வச்சுக்கிட்டு ஒரு பைனாகுலர் வச்சுட்டு எங்கெங்கே யார் யார் வராங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டே இருப்பாள். அப்போது பைனாகுலரில் பார்த்துட்டே இருக்கும்போது வில்லங்க ரெண்டு பேரும் ஹீரோயின் விட்டுட்டு போனால் பார்த்தீங்களா அந்த குண்டனோட வண்டி, அந்த வண்டிக்கு முன்னாடி நின்றுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பிளான் பண்ணுறாங்க. நீ வேறு பக்கம் போ, நான் வேறு பக்கம் போகிறேன். ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே மீட் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்மாஜி சொல்கிறான், ரெண்டு பேரும் எங்கேயே காணாமல் போயிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறான். அப்போ மெயின் வில்லன் சொல்கிறான், காணாமல் போனால் ரெண்டு பேரும் மீட் பண்ண முடியாது, ஆல்ரெடி இந்த மாதிரி நடந்துருக்கு, நம்ம எப்படி மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஏதோ பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வில்லன் அம்மாஞ்சி ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரூட்டில் பிரிகிறாங்க. நம்ம அம்மாஞ்சி என்ன பண்ணுறாரு, தனியாக ஒரு ரூட்டில் போயிட்டுருக்காரு. ரூட்டில் போயிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோயின் கரெக்டாக அம்மாஞ்சியை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறா. இப்போ அவனை சாவடிக்கிறதுக்காக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கையில் கன்று வச்சுருக்கா, கன்று ஃபுல்லாக லோடாக இருக்குது, அந்த அம்மாஞ்சிக்கிட்டேயும் கன் இருக்குது. ஆனால் இப்போ அவன் காரில் போயிட்டுருக்கான். காரில் போயிட்டுருக்கும் போது ஒரு இடத்துல கார் நிற்கிது பெட்ரோல் இல்லாமல். இவன் பெட்ரோலை ஃபில் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் தலைக்கு ஏன் பண்ணி கரெக்டாக சுடுவாள். ஆனால் அவள் சுட்ட ஃபோர்ஸில் அவளோட கன்று பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்கும், சுட்ட ஒன்று அதிர்ச்சியில் கொஞ்சம் ஆடும்ல, அந்த ஆடுறதில் நம்ம அம்மாஞ்சியோட ஷோல்டரில் குண்டு பட்டுறோம். ஹீரோயின் அந்த சுட்ட அதிர்ச்சியில் கீழே விழுவாள், நம்ம அம்மாஞ்சி குண்டு படத்தில் கீழே விழுவான். ஹீரோயின் இதான் சான்ஸ் சொல்லிட்டு அவனை சாவடிக்கிறதுக்காக போயிட்டே இருப்பாள். போயிட்டே இருக்கும்போது அவனை பிளட்டு கீழே சிந்திருக்கும், அந்த பிளட்டை ஃபாலோ பண்ணிட்டே போவான். நம்ம அம்மாஞ்சி என்ன பண்ணுவான், செம்ம கேடித்தனமாக யோசிச்சு அவன் காலில் இருக்க ஷூவை கட்டி அவனோட சாக்ஸை வச்சு அந்த குண்டுப்பட்ட இடத்த வந்து கட்டிடுவான். அதனால் ரத்தம் நின்றோம். அதனால் ஹீரோயின் கன்ஃபியூஸ் ஆயிடுவான், இவன் எங்கே போயிருக்கான்னு தெரியாமல் அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே போவான் பின்னாடி எங்கேயோ. ஆனால் இந்த அம்மாஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கணும், நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டே இருப்பான். இந்த அம்மாஞ்சிக்கிட்டையும் இப்போ கன் இருக்குது, நம்ம ஹீரோயின்கிட்டையும் கன் இருக்குது. இந்த அம்மாஞ்சி நம்ம ஹீரோயின் பார்த்து சொல்கிறான்,
ஆனால் அவனால் முடியல, அடிப்பட்ட கையால் தான் இப்போ சுடணும். ஏன்னா அவனுக்கு லெஃப்ட் கையில் வராது, ரைட் கையில் தான் அடிபட்டுருக்கு. ஸோ கஷ்டப்பட்டு ஏம் பண்ணி சுடுறான். நம்ம ஹீரோயினோட காது இருக்குது பார்த்தீங்கன்னா, அது பாதியாக கட்டாகி கீழே விழுந்துடும். இதை பார்க்கறதுக்கு ரொம்ப கொடுமையாக இருக்கும். இப்போ நம்ம ஹீரோயின் அவனுக்கு பயந்து முன்னாடி ஓடிட்டே இருப்பா. நம்ம அம்மா அஞ்சு நம்ம ஹீரோயினை சுட்டுகிட்டே வருவான். அவனால் கரெக்டாக ஏம் பண்ணி சுடவே முடியாது. ஏதோ குத்து மதிப்பில் சுட்டுக்கினே வருவான். நம்ம ஹீரோயின் ஓடுவாள். ஓடும்போது நம்ம ஹீரோயின் கையில் டார்ச் இருக்கும். அந்த டார்ச்சில் கிளாஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிளாஸை உடச்சிட்டு போவா அவன் வர வழியில். இந்த அம்மா அஞ்சு காலில் போட்டிருக்க சாக்ஸ் வச்சு தானே அவன் ஷோல்டரில் அடிப்பட்டதை வச்சு கட்டினான். இப்போ நம்ம ஹீரோயின் பிளான் பண்ணுறான், அவன் கண்டிப்பாக ஷூ போட்டிருக்க மாட்டான், அவனோட காலில் எப்படியாவது கண்ணாடி குத்துணுன்னு அந்த டார்ச் லைட்டை உடச்சிட்டு போகிறான். டார்ச் லைட்டில் இந்த கண்ணாடி வந்து கீழே கொட்டி கிடக்குது. இப்போ அந்த அம்மா அஞ்சு ஃபாலோ பண்ணிட்டு ஓடிடறான் பார்த்தீங்களா. ஓடி ஆறும்போது கரெக்டாக அந்த ஒரு ஷார்ப்பான ஒரு கண்ணாடி மேலே கால் குத்தி உள்ளே போயிடுது கண்ணாடி. இந்த பாதத்துக்குள்ளே போனவொன்னா அவன் அந்த பாதத்துக்குள்ளே கையை விட்டு நோண்டி வலிக்க வலிக்க எடுப்பான் பாருங்கோ. ஜோ ஜோ, இதை பார்க்கவே முடியாது. நானே இந்த சீனை ஸ்கிப் பண்ணி தான் பார்த்தேன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ கொடுமையாக இருக்கும். ஏன்னா உங்கள் பாதத்துக்குள்ளே நீங்கள் கையை விட்டு அந்த ஒரு கண்ணாடி பீஸை எடுக்கும்போது என்ன ஃபீல் கிடைக்க நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்களேன். நான் நிறைய படம் பார்த்துருக்கேன், ஆனால் இந்த ஒரு சீனை நான் ஸ்கிப் பண்ணி பார்த்தேன்னா அவ்வளோ கொடுமையாக இருக்கும் அந்த சீனு. அவன் மூஞ்சில் வர எக்ஸ்ப்ரெஷனு, அவன் கையை காலில் விட்டு நோட்டும் போது வர்ற அந்த ஒரு ஃபீலு, எனக்கே நான் பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஐயோ கொடுமையாக இருக்கும் அந்த சீன்லாம். ஓகே, அங்கேருந்து கஷ்டப்பட்டு எப்படியோ வெளியே எடுத்துகிட்டு கரெக்டாக கார்கிட்ட போயிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த அம்மாஞ்சியால் கிளச்சை மதித்து கீரை போட முடியாது. ஏன்னா கால் பார்த்திங்கன்னா அறந்து போய் கிடக்குது. அந்த அறந்து போன காலை வச்சு எப்படி அழுத்த முடியும்? அப்பையும் கஷ்டப்பட்டு அழுத்துவான் பாருங்க. இந்த சீனும் ரொம்ப கொடுமையாக இருக்கும். அப்படியே பார்க்கறதுக்கு நானே அமுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் வரும். என் கால் என் பாதத்தை எவனோ அறுத்த மாதிரியோ அதுலேருந்து ரத்தம் கொட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். கஷ்டப்பட்டு அமுக்கி ஸ்டார்ட் பண்ணி கீரை போட்டு நம்ம ஹீரோயினை கொல்றதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வருவான். நம்ம ஹீரோயின் கரெக்டாக ஏம் பண்ணுவாள். அவனும் ஸ்பீடாக வந்துட்டுருப்பான் எப்படியாவது சாவடிக்கணும்னு சொல்லிட்டு காரில். நம்ம ஹீரோயின் பொறுமையாக ஏம் பண்ணுவாள். கொஞ்சம் கூட அசராமல் அவனை ஏம் பண்ணி கரெக்டாக ஷூட் பண்ணுவாள். நம்ம அம்மாஞ்சி செத்தே போயிடுவான் சுடுறதில். அதுக்கப்புறம் நம்ம அந்த மெயின் வீலில் அந்த மீட் பண்ணுற பிளேஸில் வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பான். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவான், ஆனால் அந்த அம்மாஞ்சி வரவே மாட்டான். ஸோ இவன் டிசைட் பண்ணுறான் அந்த அம்மாஞ்சி செத்துட்டான்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து கிளம்பி அந்த வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு வரான் பார்த்தீங்களா, அவனுக்கு உண்மையாக கால் பண்ணி ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவான். போயிட்டு இவன் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயினும் உள்ளே என்ட்ரி ஆகிறான். நம்ம ஹீரோயின் உள்ளே என்ட்ரி ஆகிட்டான்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரிஞ்சு போகுது. குளிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே வெளியே வரான், கன் எடுத்து தேடுறான். தேடும் போதெல்லாம் ஹீரோயின் கிடைக்கவே இல்லை. கன் எடுத்து கீழே வைக்கிறான். ஹீரோயின் அந்த கிளாஸுக்கு பின்னாடி நின்றுட்டு அவனை ஏம் பண்ணி சுடுறதுக்காக வெயிட் பண்ணுறான். இவன் அவன்கிட்ட கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். கரெக்டாக நம்ம ஹீரோயின் அவனோட வயிற்றுலேயே சுட்டுடுறான். வில்லன் அங்கேருந்து அப்பிச்சு ஒரு ரூமுக்கு போகிறான். ஹீரோயின் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். அங்கேருந்து திருப்பி வேறு ரூமுக்கு வர்றான். இப்படியே மாற்றி சுற்றிக்கிட்டே வராங்க ரெண்டு பேரும். ஃபைனலாக வில்லன் ஹீரோயினை அடிச்சிடுறான் போட்டு. வில்லன் இப்போ ஹீரோயினை சுடுறதுக்காக ஏம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வில்லனை சுட்டு சாவடிச்சிட்றான். மூணு பேரும் சாவடிச்சிட்றா. சாவடிச்சுட்டு ஸ்விம்மிங் ஃபூலில் போய் நிற்கிறா. அப்போ கரெக்டாக அந்த ஹெலிகாப்டர் வந்து இறங்குது. இதோடு இந்த படத்தை முடிக்கிறாங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு படம் வேணும்னா அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.